தலையில் குண்டு பாய்ந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தலையில் குண்டு பாய்ந்த சம்பவத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்த 11 வயது சிறுவன் புகழேந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முன்னதாக கடந்த டிசம்பர் 30 புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமாலை அருகே உள்ள பசுமலைப்பட்டியில் காவல்துறைக்கு சொந்தமான துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த பயிற்சி மையத்தில் இருந்து வெளிவரும் துப்பாக்கி குண்டுகள் சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பசுமலைப்பட்டி கிராமத்தில் அவ்வப்பொழுது விழும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோத்தமங்கலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் புகழேந்தி அரையாண்டு விடுமுறைக்காக பசுமலைப்பட்டியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். பாட்டி வீட்டில் சிறுவன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பொழுது வீட்டின் கூரையை துளைத்த அந்த குண்டு சிறுவனின் தலையில் பாய்ந்ததாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த சிறுவன் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் துப்பாக்கி குண்டு சிறுவனின் மூளைக்குள் சென்று பக்கவாட்டில் இருப்பதாக கூறி அறுவை சிகிச்சை மூலம் குண்டை அகற்ற தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிறுவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சுமார் 4 மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பின் சிறுவனின் தலையில் இருந்த குண்டு அகற்றப்பட்டது. என்ற போதிலும் துப்பாக்கி குண்டு ஏற்படுத்திய தாக்கம் சிறுவனுக்கு சரியாகவில்லை. தொடர்ந்து தீவிர சிகிச்சை சிறுவனுக்கு அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சிறுவன் விவகாரத்தில் அரசு மௌனம் காப்பது ஏன் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தும் எவ்வாறு இந்த சம்பவம் நடந்தது என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டியதும் திருச்சி புதுக்கோட்டை சாலையில் கோத்தமங்கலப்பட்டி என்னும் இடத்தில் அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.